நானும் நிறையா கான்வைகள் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ட்ரீம் ஹவுஸில். ஒரு சில வீடியோஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வீடியோக்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா நானும் பல வழிகளை யோசித்து பார்த்துருக்கேன். தண்ணி ஊற்றுறதுக்கு கையில் நின்றுட்டு கீழேருந்து பீச் அடிப்பேன், தண்ணி வேஸ்ட் ஆகும், மேலே ஃபுல்லாக குளிச்சிரும் அப்படியே. அப்புறம் இதே பேரல் எடுத்து போட்டு பார்த்தேன், அதுலேயும் ஆடுது, சேஃப்டி இல்லை. அப்புறம் இந்த ஏணி பண்ணேன், அதுவும் மேலே ஃபுல்லாக தண்ணி அடிக்கும். இந்த மெத்தட் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்டேஜ் அவ்வளோவா இருக்காது. மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப தண்ணி வேஸ்டேஜ் இருக்காது. குறிப்பாக அந்த சின்ன பசங்களை கூப்பிடணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. டே இதே தண்ணி ஊற்றுறா ஊற்றுற கேட்கணும் அவசியமே இல்லை. ஈவன் லேடிஸ் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப வயசானவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். சுவிட்சு போடணும், ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு குச்சி அப்படி கட்டி விட்டு அழகாக பொறுமையாக வேணுங்கிற அளவுக்கு ஊற்றலாம். சிறந்த மெத்தடு இது. அதனால் ரொம்ப பிடிச்ச வீடியோ இது, நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது, ஃபுல்லாக சலிக்க சலிக்க ஊற்றலாம். ரொம்ப நல்லது பில்டிங்க்கு, க்யூரிங் தண்ணி ஊற்றுறது. இதுமாரி உங்கள் வீட்டு பில்டிங் ரொம்ப ஹைட்டாக சின்ன லெவலில் ஒரு 3 அடி 5 கம் கிட்டப்போ இனிமேல் மேலே கட்டி அந்த எண்ட முனை எப்படி இருக்கு பாருங்கள், கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டில் குச்சி ஒன்று வெயிட்டாக வச்சுக்கிட்டு இப்படி கீழே கண்ணு இந்த மாதிரி தரையில் ஊனிட்டு ஒரு கை பிடிச்சிட்டே நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், ஒரே கையில் தான் பண்ணுறது. இந்தமாரி சளிக்க தண்ணி ஃபுல்லாக விடணும். ஃபஸ்ட்டு ஒரு 7 நாளோ 10 நாளோ 15 நாளோ தண்ணி ஃபுல்லாக விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது பில்டிங்க்கு. குறிப்பாக இந்த என் சாண்டு பீ சாண்டு போட்டு கட்டுற பில்டிங்கில் வந்து நிறைய தண்ணி விடுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்தமாரி எளிமையாக நீங்கள் அழகாக உங்கள் வீட்டுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் வேணால் தண்ணி விடலாம். இதுதான் சிறந்த ஒரு மெத்தட் எனக்கு தெரிஞ்சு. நானும் நிறைய முறையில் ஊற்றுருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையாக இருக்குது. ஒரு கையிலேயே பாருங்கள், ஒரு கையிலையும் நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கேற்ற பெரிய ஓசை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா க்யூரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தண்ணி பில்டிங்க்கு. இல்லைன்னா சிமெண்ட்லாம் புறப்புறப்புறன்னு ஆகிடும், அப்படியே கீழே சுரண்டுறாலே கொட்டிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு 7 நாள் 10 நாள் 15 நாள் யா 1 மாதம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல தண்ணியாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எளிமையாக தண்ணி யார் வேணால் ஊற்றலாம். பெண்கள், வயசானவங்க யார் வேணால் தண்ணி ஊற்றலாம். அடுத்து இந்த பக்கம் போகிற மாதிரி அவ்வளோதான். ஒரு கையிலே நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.